வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சயின்ஸ் சமையலில் வெந்தயக்களி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த வெந்தயக்களி வந்து நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்தான அதே நேரத்தில் ரொம்ப குளிச்சு தரக்கூடிய ஒரு உணவு. இது களினோடனே பயப்படாதீங்க, ரொம்ப ஈஸியாக சீக்கிரமாக செஞ்சிடலாம். அது இது இன்றைக்கி இருக்கிற பசங்கள்லாம் வந்து நேரம் லேப்டாப் மொபைல்னு இருக்கிறாங்க, அதனால் ரொம்ப உடம்பு ஹீட் ஆகி அதனால நிறைய பிரச்சனைகள் வரும். அதுக்கெல்லாம் வந்து இந்த வெந்தயக்களி செய்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது. நீங்களும் செஞ்சு கண்டிப்பாக சாப்பிடுங்க. இதை வந்து ஆனால் காலை நேரத்தில் செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நானும் இப்போ தான் போய் செய்ய போகிறேன், வாங்க. இப்போ இந்த வெந்தயக்களி செய்கிறதுக்கு நான் ஒரு டம்ளர் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதுக்கு கால் டம்ளர் அளவுக்கு வெந்தயம் எடுத்திருக்கிறேன். இதுதான் வந்து ரேஷியோ. நீங்கள் கப்பாக இருந்தாலும் டம்ளராக இருந்தாலும் இதே அளவு எடுத்துக்கோங்க. இப்போ அது ரெண்டையும் நல்லா கழுவிட்டு ஒரு ஃபுல் நைட் நல்லா ஊற வச்சுருங்க. அப்போ தான் காலையில் அரைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ காலையில் மிக்சி ஜாரில் இதே ரெண்டையும் வந்து தண்ணி வடிச்சிட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். நீங்கள் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இந்த களி கிளறதுக்கு அடுப்பில் ஒரு அடிக்கனமான பாத்திரத்தை வச்சு அதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறேன். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அரைச்சிக்கிட்டு வந்த மாவில் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துகிட்டு வந்து அப்போ தான் கொதிக்கிற தண்ணியில் ஊற்றி கிளறலாம். மாவு வந்து அப்படியே ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக கட்டி தட்டி போயிடும், அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால் நல்லா தண்ணியாக கரைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ மாவு சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கைவிடாமல் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாருங்கள், நல்லா இப்போ மாவு வந்து அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா கெட்டியாக திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நல்லா கைவிடாமல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே கிளறுங்க. இந்த வெந்தயக்களியை வந்து வாரத்துக்கு ஒரு நாள் பிள்ளைங்க வீட்டில் லீவில் இருக்கும்போது காலையில் நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த வெந்தயக்களியை கிளறி கொடுங்க. இது வந்து நல்லா உடம்பு ஹீட்டெல்லாம் குறைச்சி அதனால் வரக்கூடிய வாய்ப்புண்ணு, வயிற்றுப்புண்ணு, அப்புறம் கண் எரிச்சல், தலைமுடி கொட்டுறது, இந்த பிரச்சனையெல்லாம் வந்து இந்த வெந்தயக்களி சாப்பிட்டோம்னா முக்கால்வாசி இதை தீர்ந்துடும். அதுக்காக கண்டிப்பாக வந்து பிள்ளைங்களுக்கு அடிக்கடி இதை செஞ்சு கொடுங்க, நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. இப்போ வந்து மாவு நல்லா திரண்டு கெட்டியாக வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். நான் இதுக்கு வந்து 200 கிராம் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளத்துக்கு பதிலாக கருப்பட்டியோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கூட சேர்த்துக்கலாம். இந்த வெள்ளம் வந்து சுத்தமாக இருக்கிறதுனால நான் அதை அப்படியே சேர்த்து கிளறேன். இப்போ மாவில் வெள்ளம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா இலகி தண்ணியாக வர ஆரம்பிக்கும். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி விடுங்க. இப்போ வெள்ளத்தில் இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றி நல்லா மாவோட சேர்ந்து ஒன்றா எல்லா பருங்காலியாக களி பக்குவத்துக்கு நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நல்லெண்ணெய் சேர்த்து களியை கிளற ஆரம்பிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்தும் போது வந்து களி பாத்திரத்தில் ஒட்டாமல் நல்லா ஒரே இதாக திரண்டு வரும். அதுக்காக தான் நல்லெண்ணெய் சேர்த்துறது. அதுவும் இல்லாமல் நல்லெண்ணெய் சேர்த்துறது வந்து உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியை கொடுக்குன்றதுனாலையும் இந்த வெந்தயக்களி செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சோம்னா ரொம்ப நல்லது. பாருங்கள், இப்போ நல்லா மாவு வெந்து களி ரெடி ஆகிடுச்சு. இது வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு நம்ம கையை பசு தண்ணியில் நினச்சிட்டு மாவை தொட்டு பார்த்தோம்னா ஒட்டாமல் வந்துச்சுன்னா களி ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம அதை ஒரு கிண்ணத்தில் போட்டு களியை வந்து வச்சு அதில் நடுவில் ஒரு குழி பண்ணி அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி பிள்ளைங்களுக்கு கொடுங்க. அந்த நல்லெண்ணெயோடு சேர்த்து சாப்பிடும்போது உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது, நல்ல ஒரு ஸ்ட்ரென்த்தாகவும் இருக்கும். அதே நேரத்தில் உடம்புக்கு இருக்கிற ஹீட்டெல்லாம் குறை. இப்போ வெந்தயக்களி வந்து எப்படி ஈஸியாக செய்யலான்றதை நம்ம வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டில் பசங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க. கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வைங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.